ஆயிஷா. இந்த விஞ்ஞான கேள்வி பதில் நூலையும் இவ்வரிசையில் வர இருக்கும் இன்னப்புற 12 நூல்களையும் தமிழில் எழுத தூண்டியது ஆயிஷாதான். இந்த நூலுக்குள் நுழையும் முன்னர் என் ஆயிஷாவை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த புத்தகமெங்கும் வார்த்தைகளாக வாழ்பவள் அவள்தான். உங்களிடம் சொல்வதில் என்ன இருக்கிறது? இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் என் விழிகள் கனத்து போகுமாறு கண்ணீர் கொப்பளிக்கிறது. இந்த நூலை எழுதிய ஒரு தேர்ந்த விஞ்ஞானவாதிக்கும் ஆயிஷாவின் கதையை எழுதி கொண்டிருக்கும் ஒருத்திக்கும் இடையில்தான் எத்தனை வித்தியாசம்! என் ஆயிஷாவை நினைக்கும் போது மட்டும் இப்படி குழந்தை மாதிரி துக்கம் கொப்பளிக்க அள நேர்கிறது எனக்கு. எனக்கு முதல் முதலில் தெரிய வந்த ஆயிஷாவுக்கு 15 வயது. நான் அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றிய ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் 10 வகுப்பு வி பிரிவில் 56 மாணவிகளில் ஒருத்தி. அப்பள்ளி மாணவியர் விடுதியின் காப்பாள யுவதிகளில் ஒருத்தியாக அங்கேயே தங்கியிருந்த எனக்கு சற்றேறக்குறைய ஒரு செக்குமாட்டு வாழ்க்கை பழகிப்போயிருந்தது. நாங்கள் 8 பேர் அவ்விதம் காப்பாள யுவதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தோம். திருமணமாவதன் மூலம் இந்த சுழல் வாழ்விலிருந்து தப்புவோர், அவர்களுக்கு பதிலாய் வரும் புதியோர் தங்கள் திருமணத்திற்காக காத்திருக்க தொடங்கும் அப்பணியிடத்தில் சற்றேறக்குறைய நிரந்தர யுவதிகளாக நானும் ஆஸ்துமாக்காரி ஒருத்தியும் திருமணமாகாமல் தங்கிப்போனோம். நீண்ட பகலும் நிம்மதியற்ற இரவுகளும் என்னை தின்று கொண்டிருந்த அந்த நாட்களில் எனக்கு அறிமுகமானாள் அவள். அதிகம் கவர்கிற விதமில்லை ஆயிஷா. பற்கள் துருத்தியபடி முகத்தில் வந்து விழுகிற கேசத்தை பற்றிய அக்கறையின்றி 4வது வரிசையில் குச்சியாக அமர்ந்திருக்கும் ஒருத்தியை ஆசிரியையின் அபிமானத்தை பெற வாய்ப்பில்லை. தவிர நான் அவர்களது வகுப்பாசிரியையும் இல்லை. வருகை பதிவேட்டை சரி செய்யவும் ஒவ்வொரு மாணவியையும் நெருக்கமாக அறியவும் வாய்ப்பில்லை. ஆகையால் முதலில் எனக்கு ஆயிஷா யாரோ ஒருத்திதான். முதன் முதலில் அவளை அறிய நேர்ந்த சந்தர்ப்பத்தை நினைக்கிறேன். எனக்கு சிலிர்க்கிறது. பல ஆண்டுகளாக ஒரு வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையே தொடர்ந்து போதிக்கும் எல்லா ஆசிரியைகளையும் போலவே நானும் ஒரு எந்திரமாய் ஆகிப்போயிருந்தேன். சில வேளைகளில் சில பாடங்களை நடத்தினோமோ என்ற ஞாபகமே இல்லாமல் கூட நடத்தியிருக்கிறேன். இத்தனை வருடத்தில் 10 வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் என்ன பெரிதாக மாறிவிட்டது! காலையில் எழுந்து பல் துலக்குவதை உற்சாகத்தோடவா செய்கிறோம்? எப்போதாவது புதிய பிரஸ் அல்லது பேஸ்ட், இங்கே அதுவும் இல்லை. அதே ஓம்ஸ் விதி, ஒரே செல்பிரிதல். புதிதாக தெரிந்து கொள்ளும் ஆர்வமற்று ஓர் எந்திரமாய் கிரீச்சிட்டு கொண்டிருந்த என்னை என் முகத்தில் கேள்விகளால் ஓங்கி அறைந்தாள் ஆயிஷா. அன்று காந்தவியல் குறித்து பாடம். பூமி எப்படி ஒரு காந்தமாக உள்ளதென விளக்கிக் கொண்டிருந்தேன். ஒரு காந்தம், அதுவும் செவ்வக வடிவ காந்தம். அதை கையில் உயர்த்தி காட்டினேன். சிரமமே இல்லை. காந்தத்தின் வடநோக்கு அம்சம் குறித்து வழக்கமான எந்திரத்தனத்துடன் யாவரையும் உறங்க வைத்துவிடும் என் தொனியில் கரும்பலகையில் சில கிறுக்கல்களுடன் நடத்தி கொண்டே போனேன். எவ்வளவு நேரமோ! மிஸ் என்றொரு குரல். கரும்பலகையிலிருந்து திரும்புகிறேன். எதற்காகவோ திடுக்கிட்டபடி எழுந்து நிற்பவளை வழக்கமான எங்கள் அக்கறையற்ற பார்வையுடன், என்ன வாந்தி வருதா என்றேன். வகுப்பே கொல்லனச் சிரித்தது. சரியான முட்டாள் நான். எப்பேற்பட்டவள்! என் ஆயிஷாவை போய் எப்படி சொல்லியிருக்கிறேன்? இல்லை மிஸ், சந்தேகம். இது நிச்சயம் ஆச்சரியமான ஒன்றுதான். சராசரி ஆசிரியை யாரையும் இது எரிச்சல் ஊட்டுவது. சட்டென முகம் சுருங்கி சுள்ளென எரிந்து விழும் குரலில் என்ன என்றேன். கடைசி வரிசையில் யாரோ சிரித்தார்கள். அப்பெண்ணின் இழைத்த தேகம் நடுங்குவதை காண முடிந்தது. பக்கத்து இருக்கைக்காரி அவளது சட்டையை இழுக்கிறாள், காப்பாற்றி உட்கார வைக்கும் முயற்சி. பின் மறுபடியும் என்ன என்றேன். மிஸ், அந்த காந்தத்தை ரெண்டாவட்டினா என்னாகும் மிஸ்? நெடுநாள் தூக்கத்திலிருந்து எழுந்தவள் போலானேன். இதுவரை இல்லாத அர்த்தத்தில் அவள் என்னை பார்த்தாள். நான் அறிவியல் போதனியாக வந்துவிட்ட இந்த 6 ஆண்டுகளில் காந்தவியல் பற்றி நான் சந்திக்கும் முதல் சவால். காந்தத்தை பற்றி யோசித்து 3 நிமிட அவகாசத்திற்கு பிறகு சற்று பொறி தட்டியது. 2 காந்தம் கிடைக்கும். சரி, பதில் சொல்லியாகிவிட்டது. ஆனால் அவள் உட்காரவில்லை. மிகவும் கடினப்பட்டு புன்னகைக்க முயற்சி செய்தாள்.
அந்த காந்தத்தை வெட்டிக்கிட்டே போனா? உதாரணமாக, நமக்கு இந்த காந்தத்தை துண்டாக்கி கிடைத்த காந்தங்களின் எண்ணிக்கை ஒரு முடிவுரா எண்ணென்று வச்சுக்கிட்டா? ரொம்ப சிம்பிள்மா, முடிவுரா எண்ணிக்கையில் காந்தம் கிடைக்கும். மீண்டும் நிசப்தம். அவளுக்கு லேசாக வியர்க்கிறது. வகுப்பு உற்சாகத்தில் ஒரு போட்டியை ரசிப்பது போல் உணர்ந்தேன். உடனே உட்காரு என்றேன். பின் ஏதோ நடந்து கொண்டிருந்தேன். ஏதேதோ பாவனையாக பேசிக்கொண்டு குறுக்கு நடுக்காக மணி அடிக்கும் வரை அலைந்துவிட்டு வகுப்பில் இருந்து வெட்கமில்லாமல் மிடுக்காக வெளியேறினேன். அடுத்த வகுப்பறையை தாண்டியிருக்க மாட்டேன். கூடவே வந்தது நிழல். மிஸ், பிளேஸ் மிஸ், ஒரே ஒரு நிமிஷம் மிஸ். அப்படி சொல்லும்போது அவள் முகத்தை பார்க்க வேண்டும் நீங்கள். அதற்கு மேலும் புறக்கணிக்க முடியவே முடியாது. என்ன சொல்லு? காந்தம் பத்தைத்தான் மிஸ். சொல்லும்மா, டைம் ஆச்சு இல்லை? முடிவுரா எண்ணிக்கையிலான காந்தங்கள் ஒரே நேர்கோட்டில் வச்சா எதிர் துருவங்களை கவரும், அதன் இயல்பு என்ன ஆகும்? ஒரு காந்தத்தின் வடக்கு மறுகாந்தத்தின் தெற்கை இழுக்கும். ஆனால் இழுபடும் காந்தத்தின் வடக்கே அடுத்துள்ள காந்தம் ஏற்கனவே இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா, அதுக்கென்னங்கிற என் சந்தேகமே அங்கதான் இருக்கு. எல்லா காந்தங்களின் கவர்திறனும் ஒன்றென கொண்டால் அவை ஒட்டிக்கொள்ளத்தான் வாய்ப்பே இல்லையே. எப்புறமும் நகராமல் அப்படியேதானே இருக்கும். ஏன் நாம இந்த பிரபஞ்சம் முடிவுரா எண்ணிக்கையிலான காந்தங்களை நேர்கோட்டில் வைத்தது போல் அமைக்கப்பட்டதா வச்சுக்கிடக்கூடாது? அந்த கோணத்தில் பூமிங்கிற காந்தத்தை ஆராயலாம் இல்லையா? 13 வருட பள்ளி வாழ்க்கை, பின் 3 ஆண்டு இயற்பியல் பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கொண்டதாக நினைவில்லை. எங்கோ படித்ததாக ஞாபகம் என்றேன். ஏதாவது சொல்ல வேண்டுமே. ட்ரூத் ஆஃப் மேக்னட், கிங்லிங் எழுதியது. அருமையாக இருக்கு. படிக்கிறீங்களா மிஸ்? இந்த புத்தகமெல்லாம் நீ படிக்கிறாயா? அவ்வளவுதான், என் ஆயிசா கிடைத்து விட்டான். அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்று வரை மீள முடியவில்லை. அறை வாங்கியவளைப் போல் புத்தகத்தை வாங்கிக் கொண்டு சரசரவென ஆசிரியர் அறைக்கு நடந்தேன். இப்போதும் சொல்கிறேன், அந்த நிமிடத்திலேயே ஆயிசா என்னை முழுதாக வென்றுவிட்டான். எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் அதன்பின் அவளை நான் வருத்ததே இல்லை. ஒரு செக்கு மாட்டுக்கு இதைவிட அமர்க்கலமாக யார்தான் சூடு போட முடியும்? இரவில் எனது விடுதி அறையில் புத்தகத்தை புரட்டிய போது மேலும் பல அதிர்ச்சிகள். முதலில் அது மாவட்ட மைய நூலகத்தின் முத்திரை பெற்றிருந்தது. பின் அதில் ஆயிசா அடிக்கோடிட்டிருந்த முறை, ஆங்காங்கே காணப்பட்ட அடிக்குறிப்புகள் எல்லாமே அவளை குறித்த எனது எண்ணத்திற்கு மேலும் மேலும் ஆச்சரியக்குறிகளை கூட்டிக் கொண்டிருந்தன. ஆயிசா ஒரு குழந்தை இல்லை. அவள் யாரோ மனசு கூட இல்லை, வேறு ஏதோ ஒரு பிறவி. கடவுளே, நான் ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை. விடுதியில் காலை வேளையில் அவள் வகுப்பு பெண்களை அழைத்து பேச துடித்தேன். அவளை பற்றி அறிய வேண்டும். இத்தனை நாட்கள் அவளை அறியாது போனது ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியிருந்தது. புத்தகமோ என் அறையை கிணத்து போகும்படி என்னை திடுக்கிட வைத்து கொண்டிருந்தது. வேலைகள் ஓடவில்லை. இத்தனைக்கும் எல்லாவற்றையும் படிக்கவில்லை. அப்பெண் அடிக்கோடிட்டிருந்த வரிகளையும் அவளது அடிக்குறிப்புகளையுமே படித்து விழிவிதுங்கி போயிருந்தேன். முதல் பாட வேளையில் வகுப்பேதுமின்றி ஆசிரியர் ஓய்வறையில் அமர்ந்திருந்தேன். கையில் புத்தகம். ஓய்வறையில் ஆசிரியைகள் புதிய புடவை டிசைன்கள் பற்றி நீண்ட விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். சரோயினிக்கும் ரெயினா மிஸ்ஸுக்கும் இதேதான் வேலை. இல்லையென்றால் நடிகைகளின் வித்தியாசங்கள், ஒரு நாள் புருவம், மறுநாள் மச்சம், இப்படி பேசி பேசி களைத்து பாடம் நடத்த வேண்டிய வகுப்பறையில் ஓய்வெடுப்பார்கள். ஆரம்பத்தில் இது எரிச்சலூட்டுவதாக இருந்தது, பிறகு மறத்து போனது. இப்போது புதியவளாக இருந்தேன். அவர்களை பார்த்து எனக்கு அளவற்ற அருவறுப்பு உண்டாகியிருந்தது. திடீரென்று மாணவியர் பக்கம் பேச்சு சென்றது. ரெஜினா ஒவ்வொரு பெண்ணாக கேடி செய்து கொண்டிருந்தாள். அவளது கொண்டை குலுங்க அவள் அதை செய்தாள். குதிரை மூஞ்சி, நரிவாள், எலிவாள் என்றெல்லாம் குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருந்தாள். அவளது அருவறுப்பான வேடிக்கைகளை சரோயினி ரசித்து கொண்டிருந்தாள். ரெஜி, ரெஜிமா, கொன்னுட்டடி என்று ஆராதனைகள் வேறு. பள்ளிக்கூடங்கள் பலிக்கூடங்கள் ஆகிவிட்டன. நானும் அவர்களது கூட்டத்தில் ஒருத்தியா? எல்லாமே முன்தயாரிக்கப்பட்டவை. ரெடிமேட் கேள்விகள், அவற்றுக்கு நோட்ஸ்களில் ரெடிமேட் பதில்கள். வகுப்பறையில் ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். வெறும் மனப்பாடம் செய்யும் இயந்திரமாய்
மாணவர்கள் உருமாற்றம் அடைந்து விட்டனர். எல்லா மாணவர்களுக்கும் எண்கள் தரப்பட்டுள்ளன. வகுப்பு, வரிசை எண், தேர்வு எண், பெற்றெடுக்கும் மதிப்பெண்கள், எங்கும் எண்கள். எண்களே பள்ளிகளை ஆள்கின்றன. எல்லா ஆசிரியர்களுமே ஏதாவது ஒரு வகையில் மாணவரின் அறிவை அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை கண்டேன். அவர்களில் ஒருத்தியா நான், என் மீதே எனக்கு வெறுப்பு உண்டாயிற்று. ஒரு பெண் அறிவார்த்தமான ஒரே ஒரு கேள்வியால் என்னை எப்படி யோசிக்க வைத்து விட்டாள்! ஒரு கேஸ் இன்னைக்கு பிடிபட்டது, அதை கேட்டியோ என்று அங்கலாய்த்தபடி என்னிடம் வந்தாள் சுகுணா மிஸ். மேல்நிலைக்கு கணக்கு நடத்துபவள், விடுதி காப்பாளர் யுவதிகளில் ஒருத்தி. எந்த உற்சாகமுமின்றி என்ன என்றேன். வினோதமான கேஸ், லெவன்த் வீட்டு கணக்கு திருத்திக்கிட்டிருந்த போது கஷ்டப்பட்டு பிடிச்சேன். பாதிப்பேர் நோட்டில் ஒரே கையெழுத்து, அதுவும் ஒரு லாயிக் சம். முதல்ல காப்பின்னு நினைச்சேன், அப்புறம் ஒருத்தியை பிடிச்சி சமத்தியாக கொடுத்தேன். உண்மையை கொட்டிட்டான். கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். அவள் என்னை காத்திருக்க வைத்தாள். நான் திடுக்கிட வேண்டும் என விரும்புபவள் போலிருந்தாள். சொல்லு என்றேன். நம்ப மாட்டேன், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வீட்டு கணக்கு போட்டு கொடுத்துருக்கு. 10th? எழுந்து நின்றிருந்தேன். ஆமாம், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். நேரா சிஸ்டர்கிட்ட போயிட்டேன். எனக்கு உர்ஜிதமாகிவிட்டது போலானது. என்ன பண்ணினாங்க அந்த பெண்ணை? அது ஒரு ஆயப்பன் இல்லாத கேஸ். சித்தி வீடோ என்னமோ கார்டியனை வர சொல்லி இருக்காங்க. மோஸ்ட்லி டிசியாகத்தான் இருக்கு. நான் எப்படி தவித்தேன் என்பதை என்னால் இங்கு எழுத முடியாது. பிரின்ஸ்பல் அறைக்கும் ஓய்வறைக்கும் இருப்பு கொள்ளாமல் நான் அலைந்தேன். 11th வகுப்பு மாணவியர்க்கு 10th மாணவி வீட்டுக்கணக்கு சொல்லித் தருகிறாள் என்றால் அவள் என்ன நம்ப முடியாத ஒரு புறவி! இங்கு வந்து ஏன் பிறந்து தொலைத்தாள்? அம்மா அப்பா இல்லாதவளாமோ! கடவுளே, எங்கள் குழந்தைகளை ஆசிரியர்களிடமிருந்து காப்பாற்று! அவளது வகுப்பிற்கு நான் போன நேரத்தில் அவளது இடம் காலியாக இருந்தது. விசாரித்தேன், செம அடிமிஸ் என்று கலங்கடித்தார்கள். ஏதோ ஆகி போயிருந்தேன். எதுவும் நடத்த பிடிக்காதவளாய் இருக்கையில் அமரப்போனேன். மேயை கமின் மிஸ் ஆயிஷா நின்றிருந்தாள். களைத்தறியப்பட்ட கனவு போல் வெள்ளை படுதாவுடன் இரண்டு இஸ்லாமிய பெண்கள் உடன் நின்றிருந்தனர். ஒருத்தி எனக்கு முகமன் செய்தாள். நான் ஆயிஷாவோட சித்தி. வாங்க, எப்படி படுத்துறா பார்த்தீங்களா? இவ என்னோட அக்கா பொண்ணு. இவ பிறந்த நேரமே சரியில்லை. இந்த சனியன் வேணும்னு யார் அழுதா? தருதல மக. என் கண்முன்னால் ஆயிஷாவை அடிக்க முயன்றாள். கொஞ்சம் பார்த்துக்குங்க, புத்தி சொல்லுங்க. என் புருஷங்கூட இங்கே இல்லை, துபாயில் இருக்காரு. தனியாக அவஸ்தப்படுறேன். இது இப்படி இருக்கு, படிப்பை நிறுத்திடலாம்னு. சரி, இவ்வளவு வருஷம் படித்தது படித்தாச்சு, ஒரு எஸ்எல்சி முடிச்சிடம்னு பார்க்குறேன். அன்று வகுப்பிலிருந்து கிளம்பும் போது சொன்னேன், ஆயிஷா ஈவினிங் ஹாஸ்டலில் வந்து என்னை பாரு. எஸ் மிஸ். என் ஆயிஷா அப்படிப்பட்டவளாக இருந்தாள். ஆம், ஒரு விஞ்ஞான. என் ஆயிஷா அப்படிப்பட்டவளாக இருந்தாள். ஆம், ஒரு விஞ்ஞானியின் தேர்ந்த குணத்தோடு கேள்விகள் அவளுக்குள்ளே இருந்து வந்தன. ஒரு மெழுகுவர்த்தியில் ஒளி அதிகமாகவும் வெப்பம் குறைவாகவும் உள்ளது. ஆனால் ஒரு அடுப்பு எரியும் நெருப்பில் ஒளி குறைவாகவும் வெப்பம் அதிகமாகவும் இருக்குதே, ஏன் மிஸ்? நான் கேட்டுக்கொண்டேன். இந்த கேள்வி கேட்கும் மாபெரும் வித்தையை அவள் எங்கே இருந்து கற்றாள்? அது அவளது உதிரத்தில் உள்ளதா? வகுப்பறை என்றல்ல, ஒரு நாள் நான் எனது ஆடைகளை துவைத்து கொண்டிருக்கும் போது கேட்டாள், துணி துவைக்கிற சோப் அழுக்கை அகற்றுவதற்கும் குளியல் சோப் அழுக்கை அகற்றுவதற்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? கடவுளே, இந்த பெண் கேள்விகளால் இந்த பிரபஞ்சத்தை உலுக்கவே பிறந்திருக்கிறாள். ஒரு நாள் த மஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா என்ற பெஞ்சமின் பிராங்க்ளின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை கொண்டு வந்தாள். அதிசயிக்கத்தக்க வகையில் என்னையும் ஒரு புத்தக புழுவாக மாற்றிக்கொண்டிருந்தாள். மின்னலில் மின்சாரம் உள்ளதை நிரூபித்த பிராங்க்ளின் பட்டம் ஒரு பட்டு கைக்குட்டையால் செய்யப்பட்டது மிஸ் என்றாள். எனக்கு அதுவரை தெரியாது. ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்வது, பிறகு அதற்கொரு விடை தெரியும் வரை ஓயாது தேடுதல் என்கிற தேர்ந்த விஞ்ஞானியின் தகுதி ஆயிஷாவிடம் இயல்பிலேயே இருந்தது. மிஸ், நியூட்டன் அறிவியல் சோதனைகள் நடத்த ஆரம்பித்தப்போ அவருக்கு வயது 12. பிராங்க்ளின் தன் முதல் சோதனையை 40 வயசில் தான் செய்திருக்கார்.
வயதா பிரச்சனை, ரெண்டு பேரும் விஞ்ஞானிகள் தான். மிஸ், இந்த புத்தகத்தில் சில பக்கங்கள் நல்லா புரியுது, சிலது புரிய மாட்டேங்குது. போக போக புரியும், அது அதுக்கு ஒரு வயது வேண்டாமா என்ன? மிஸ், நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை, அதுவும் ஒரு பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஸ். நம்ம மொழியில் வரணும், யார் எழுதுகிறாங்க சொல்லு, நீங்கள் எழுதலாமே மிஸ். இப்படி புத்தகங்களை திருடிட்டு வாரியே மாட்டிக்கிட்டா, நான் தான் படிச்சுட்டு எடுத்த இடத்துலையே வச்சிடுவேனே, தப்புமா சொல்லுங்க மிஸ், என்ன சொல்லணும்? நீங்கள் ஏன் தமிழில் இதையெல்லாம் எழுதக்கூடாது? பார்க்கலாம், அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியணும். பிறகு வழக்கமான வேகத்தோடு கேட்டால், மிஸ், மின்னலிலிருந்து மண்ணை மின்சாரம் தாக்கும் இல்லையா? மரம் கூட விழுவதுண்டு. கம்பியில் உள்ள மின்சாரத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி மின்சாரம் பரவுது? என் ஆயிஷா அப்படிப்பட்டவளாக இருந்தாள். என் பழைய டெக்ஸின் பையில் அவளது சின்ன ஆய்வுகூட பொருட்கள் இருந்தன. ஒரு லென்ஸு, கண்ணாடி, வட்ட வடிவ காந்தம், மருத்துவரின் ஊசி சிரஞ்சு ஒன்று, மற்றும் ஒரு பழுதடைந்த டிரான்சிஸ்டர் வானொலி. அதனை சரி செய்யும் முயற்சியிலேயே அவளின் பல விடுமுறை நாட்கள் கழிந்தன. நானே மாறிக்கொண்டிருந்தேன். எவ்வளவு மோசமானவளாக இருந்திருக்கிறேன்! எனது சொந்த துறை மீதே எவ்வித அக்கறையும் இல்லாமல் சுரணையற்ற பிண்டமாக 6 ஆண்டுகள் வெறுமனே தள்ளியிருக்கிறேன். ஆயிஷாவின் உறவில்தான் நான் உணர ஆரம்பித்தேன். எவ்வளவு தூரம் விஞ்ஞானமற்ற முறையில் நாம் நம் குழந்தைகளுக்கு விஞ்ஞானம் போதிக்கிறோம் என்று. நாம் எங்கே குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உணர்ந்து கேள்வி கேட்க அவகாசம் தருகிறோம்? அவர்கள் கேட்க தொடங்கும் முன்னரே நாம முன்தயாரிக்கப்பட்ட கேள்விகளால் அவர்களை மூழ்கடித்து விடுகிறோம். அறிவும் வளருவதில்லை. பள்ளியில் ஆசிரியர்கள் அதிகம் சொல்வது எதை? கையை கட்டு, வாயை பொத்து. விரைவில் புரிந்து கொண்டேன், என் ஆயிஷாவுக்கு நாலுபுறமிருந்தும் பிரச்சனைகள் முளைத்தன. ஆனால் பைத்தியக்காரிதான், உணரத் தலைப்படவில்லை. அவளை, அவளின் அறிவை அது எந்த திசையில் செலுத்தும் என்று ஒரு நாள் சட்டென்று கண்ணில் பட்டது. அது ஆயிஷாவின் பின்காலில் பட்டை பட்டையாக வீக்கம், தடித்து போகும் அளவு அடி வாங்கியிருந்தாள். இப்போது அவள் என்னிடம் மிகவும் நெருங்கியிருந்தாள். அவளை தொடாமல் என்னால் பேசவே முடியாது. அவள் மீது அவ்வளவு அன்பூறும்படி அவள் செய்திருந்தாள். அருகில் அழைத்து விசாரித்தேன். கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சாங்க என்றாள். ஏன், ஏன் ஆயிஷா? பேப்பர் வந்தது, மார்க் சரியா போடலை. கேட்டேன், சொந்த சரக்குக்கெல்லாம் மார்க்ஸ் கிடையாதான், நோட்ஸில் இருக்கிறத அப்படியே எழுதணுமா? டென்னு மிரட்டுறாங்க மிஸ், நோட்ஸில் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். பேச முடியவில்லை, அவளால் காண சகிக்கவில்லை. அழும்போது அவள் குழந்தையாக இருக்கிறாள். முன்பு ஒரு முறை சரோயினிடம் வாங்கி கொண்டு வந்தாள். இதே நோட்ஸில் பிரச்சனை. கடவுளே, அவரவர் அறிவை பயன்படுத்த அனுமதியுங்களேன். எப்பேற்பட்ட பெண்! அவளை அடிப்பது என்றால் எப்படி மனசு வருகிறதோ! ராட்சசிகள் தவிர வேறு வித சிக்கல்கள். டியூசன் கிட்டத்தட்ட எல்லா ஆசிரியர்களுமே வீட்டில் தனியாக டியூசன் நடத்தி வந்தனர். பணமெல்லாம் அது படுத்தும் பாடு. போட்டா போட்டி, சண்டை, வீட்டுக்கு படிக்க வருவோர்க்கு விசேட சலுகைகள், சட்டங்கள், வகுப்பில் ராய மரியாதை, வினாத்தாள்கள் முன்பே அறியும் உரிமை, எவ்வளவு குமட்ட வைப்பது அது! வெட்கமில்லாமல் இதை அவர்கள் செய்தே வருகிறார்கள். வருமான வரியில் சேராத வருமானம், யார்தான் விடுவார்கள்? ஆயிஷா யாரிடமும் டியூசன் படிக்காதவள் என்பதால் பழிவாங்கப்பட்டாள். வகுப்பிலும் கேள்விகள் கேட்டு குழப்பி விடுபவளாக இருக்கிறாள் அல்லவா! தொழிலை கடினமாக ஆக்குபவளை யார்தான் விரும்புவார்கள்? விரைவில் எனது போராளி தினமும் உதை வாங்கி வரத் தொடங்கினாள். வரலாற்று பாட வேளையில் ஜெர்சி மிஸ் என்ன செய்தாள்? அசோகரை புத்த மதத்துக்கு மாற்றியது யார் மிஸ்? புத்த பிட்சு ஒருத்தர் இல்லை, அவரது பெயர் உபகுப்தர் மிஸ். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணுறியா? வாடியீங்க. ஒரு காலில் நிற்க வைத்து உதைத்திருக்கிறாள். இப்படி ஆயிஷா முன்னெல்லா ஆசிரியர்களுமே தனது பிரம்பு பிரயத்தனத்தால் அறிவை நிலைநாட்ட தொடங்கிவிட்டார்கள். டீச்சர், அடிச்சா வலிக்காமல் இருக்க ஏதாவது மருந்து இருக்கா என்று கேட்கிறாள் ஆயிஷா. அடி அசட்டு பெண்ணே என்று கட்டிக்கொண்ட என்னால் அப்போது எந்த புதிரையும் உணர முடியவில்லை. எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்து விட்டேன் நான்! ஓர் இரவு அவசரமாக வீட்டுக்கு கிளம்பிய போது தனது சிறிய குறிப்பு நோட்டை விட்டு சென்று விட்டார். அன்றைக்குத்தான் என் ஆயிஷாவின் இன்னொரு பக்கம் தெரிய வந்தது.
நூற்றுக்கணக்கான கேள்விகளின் தேவையை விட இந்த என் ஆயிசா வித்தியாசமானவள். முதலில் அந்த நோட்டு கண்ணில் பட்டபோது அதையடுத்து மேசையில் வைத்துவிட்டு வழக்கமான விடை திருத்தும் வேளையில் இறங்கிவிட்டேன். பிறகு ஏதோ ஓர் உந்துதலின் பேரில் அதையடுத்து புரட்டினேன். முதல் பக்கம், இரண்டு, மூன்று, நான்காவது பக்கத்தில் எனக்கு முதல் அதிர்ச்சி. ஒரு பக்கம் முழுவதும் ஆயிசா நூற்றுக்கணக்கான முறை என் பெயரை எழுதி வைத்திருந்தாள். நீண்ட நேரம் அந்த பக்கத்தை நோக்கி எனக்கு கண்ணீர் முட்டியது. சில பக்கங்களில் வகுப்பில் எழுதப்பட்ட ஆங்கில பாட்டுக்கள் எழுதப்பட்டிருந்தது. பின் அந்த பக்கம் என்னை மேலும் அதிர்ச்சி அடைய வைத்தது. கிட்டத்தட்ட மூச்சரியாகி விழ வைத்தது. அந்த பக்கம் என் பெயரை எழுதியிருந்த ஆயிசா, அதற்கு கீழே என் தாயார், என் முதல் ஆசிரியை, என் முதல் உயிரன்று இரத்தத்தால் எழுதியிருந்தார். ஆம், அது இரத்தம்தான். ஐயோ, இது என்ன பண்ணே? உனக்கு என்ன நான் செய்துவிட்டேன்? உனது கேள்விகள் சிலவற்றை காது கொடுத்து கேட்டதை தவிர அதற்காகவா இத்தனை அன்பு பொழிகிறாய்? அம்மா, நீ பெரும் மனுஷி. எனக்குள்ளே யாரை தேடுகிறாய் நீ? பார்க்காமல் போன அப்பாவையா, அம்மாவையா, அல்லது யாரையடி? என் உயிரே, நீ இல்லாது போயிருந்தால் நான் மட்டும் யாரடி? ஒரு எந்திரத்தை விட கேவலமான ஆசிரியையாகவே செத்துப்போய் கிடந்த என்னை மீட்டெடுத்தவள் அல்லவா நீ? என் பொக்கிசமே, இத்தனை நாட்கள் எங்கேயடி இருந்தாய்? எனக்கு உடல் சிலிர்த்து போனது. நான் சொல்லிக்கொண்டேன், அவளுக்கு, என் உயிரான ஆயிசாவுக்கு எப்படியாவது நன்றியாக எதையாவது செய்ய வேண்டும். உன்னை எப்படி ஆக்குகிறேன் பாரடி கடவுளே. அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. சம்பவத்துக்கு முதல் நாள் வகுப்பில் சர் கம்ப்ரி டேவியை பற்றி சுருக்கமாக சிலவற்றை சொன்னேன். அறுவை சிகிச்சையின் போது உடலை மரத்து போக வைக்கிற நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை அவர் கண்டுபிடித்தது குறித்து பாடம் நடத்தினேன். நைட்ரஸ் ஆக்சைடு தண்ணீரில் கரையுமா மிஸ்? தண்ணீரில் மட்டுமல்ல, அது எதனோலிலும் சல்பியூரிக் அமிலத்திலும் கூட கரையும். இப்படித்தான் நான் மோசம் போனது. எப்படி மறப்பது அதை? அன்று பள்ளியில் குழந்தைகள் தினம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவதாக இருந்தது. விடுமுறை நாட்களில் வீட்டில் எவ்வளவுதான் வேலைகள் என்றாலும் 10-11 மணிக்கு என் ஆயிசா ஊழோடி வந்து விடுவாள். அன்றைக்கு அன்று அவளை காணோம். எனது சொந்த வேலைகளில் மும்முரமாக இருந்தபோது உச்சி வெயிலில் ஒரு மாணவி வந்து அழைத்தாள். ஆயிசா அனுப்பியதாகவும் வேதியியல் ஆய்வுக்கூடத்துக்கு பின்புறம் அவள் இருப்பதாகவும் கூறினாள். ஏன், அவா இங்கு வரவேண்டியதுதானே? தெரியல மிஸ், அவளை அனுப்பிவிட்டு கிளம்பினேன். மனசுக்குள் ஏதோ எங்கோ பிசகி போனதை உணர்ந்தேன். கடவுளே, இதை எழுதும் தருணத்தில் எனக்கு எப்படி உடல் நடுங்குகிறது. லேசான களைப்பில் இருப்பவளை போலிருந்தாள் ஆயிசா. இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் மிஸ். என்ன என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? இந்தாங்க ஸ்கேல், என்ன அடியுங்க பாப்பம். ஏன் ஆயிசா, என்ன சொல்ற நீ? மருந்து மிஸ், மரத்து போற மருந்து. இனிமே யாரு அடிச்சாலும் எனக்கு வலிக்காது மிஸ். எப்படி வேணும்னாலும் அடிச்சுக்கட்டும். ஆயிசா, உனக்கு என்ன பைத்தியமா? லேப்பில் இருந்த நைட்ரேஸ் எதனால் கரைசல் கிடைச்சது மிஸ். முதல்ல இந்த தவளைக்கு ஊசி போட்டேன். 2 மணி நேரம் மல்லாக்கா போட்டாலும் உணர்ச்சி இல்லை. அப்போ மரத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் அதே மருந்த எனக்கு ஊசி போட்டுக்கிட்டேன். எப்படி ஐடியா? ஏமா இப்படியெல்லாம் பண்ற? பாருங்க, இந்த தவளைதான். நான் பார்த்த இடத்தில் வாளி தண்ணீரில் ஒரு தவளை தலைகீழாய் மிதந்தது. ஆயிசா, ஐயோ, தவளை செத்துப்போச்சு மிஸ். கடவுளே, இதற்கு மேல் எழுத என்ன இருக்கிறது? வேதியியல் ஆய்வுக்கூடத்தின் பின்னால் ஆயிசா விழுந்து கிடந்தாள். ஒரு மாலை மாதிரி விழுந்து கிடந்தாள். சின்ன கூட்டம் கூடியது. பியோன் கோவிந்தன் ஆட்டோ கொண்டு வர ஓடினான். சிஸ்டருக்கு செய்தி சொல்லப்பட்டது. அவளை, என் உயிருக்கு உயிரான ஆயிசாவை சுமந்து கொண்டு நான் சாலைக்கு ஓடினேன். என் கண்ணான அவளை எப்படியாவது பிழைக்க வைத்துவிட வேண்டும் என தவித்தேன். ஆனால் ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு போவதற்குள் என் ஆயிசா பிரிந்து விட்டாள். எப்பேற்பட்ட ஆயிசா! நான் தாங்கிக் கொள்ள முடியாதவளாய் குழந்தை மாதிரி அவள் மீது புரண்டு கதறி அழுதேன். இனி என்ன, உங்களுக்கு திருப்தி தானே மிருகங்களே? என் ஆயிசாவை ஒப்பற்ற அந்த அறிவு குழந்தை கொன்று தீர்த்து விட்டீர்களே. போங்கள், இனி உங்கள் வகுப்புகள் எளிமையானவை. அறிவுக்கு அங்கே வேலை இல்லை. ஆயிசா,
என் கண்ணே, என் கண்களை திறந்துவிட்டு ஏன் அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு ஓடிப்போனாய்? பார், உனக்காக நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை தேடி தேடி எழுதி வைத்திருக்கிறேன். நீ சொன்னது போல தமிழில் எழுதியிருக்கிறேன். உன் மாதிரி எத்தனை ஆயுசாக்களை நாங்கள் இழந்திருப்போம். நீ இறந்து போனாய். வயசுக்கு வந்த நாளோடு பள்ளிக்கூடம் விட்டு ஓடியவர்கள், எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருவனுக்கு துவைத்து சமைத்து பிள்ளை பெற்று போடுபவர்கள், ஆணின் பாலியல் பசிக்காக தன்னை விற்பவர்கள், 30 ரூபாய் சம்பளத்திற்காக வீடு பெருக்கி சாணி மெழுகுபவர்கள், வயற்கூலிகள், கட்டடங்களுக்குள் கல்லுடைக்கும் பெண்கள், அவர்களில் எத்தனை ஆயுசாக்கள் உள்ளனரோ? தன் விஞ்ஞான கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டு சாம்பலாக்கிவிடும் அந்த நூற்றுக்கணக்கான ஆயுசாக்களுக்கு இந்த புத்தகத்தை கண்ணீரோடு சமர்ப்பிக்கின்றேன். இந்த விஞ்ஞான நூலை வாசிப்பவர்கள் அதை ஒரு 10 பெண்களுக்காவது இரவல் கொடுப்பார்களா? அவர்களில் ஓர் ஆயிசாவது இருப்பாளா? என் பொக்கிசமே ஆயிசா, நீ கேட்ட கேள்விகளிலேயே என்னை மிகவும் பாதித்த ஒரு கேள்வி உண்டு. அதை வாசகர் முன்வைத்து என் முன்னுரையை முடிப்பதே பொருத்தமாக இருக்கும். மிஸ் கரோலின் நெர்சல் போலவோ, மேரி கியூரி போலவோ நம்ம நாட்டில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு பெண் கூட விஞ்ஞானியாக வர முடியலையே. ஏன்? இக்கேள்விக்குரிய பதிலை நான் சொல்ல வேண்டியதில்லை. தங்கள் சொந்த வீடுகளில் இருண்ட சமையலறையில் போய் அவர்கள் அதை தேடட்டும்.